இது மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்கு இண்டிகேட்டர் ஸ்போர்ட் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டனில் டெம்பரவரியில் க்ளோஸ்டுன்ற மாதிரி கூகுளில் காட்டிகிட்டு இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேக்கரி, இங்கே கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ வில்லிங்டனில் இருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவோட காலேஜ் டேஸில் என்சிசியில் இருந்தப்போ இங்கே வில்லிங்டனில் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அந்த மேட்டில் இருக்குது. இங்கே வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் இருந்ததாக சொன்னாங்க. ஹாய், ஹலோ, குட் மார்னிங், வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஊட்டியை விட்டு கிளம்புறோம் ஊருக்கு. நல்ல குளிருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை. மழை இன்றைக்கி ஒன்றும் இல்லை, லைட்டாக வெயில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குன்னூர் போயிட்டு இந்தியன் பேக்கரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குன்னூர் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே தான் போய் வரிக்கையெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு அப்படியே கிளம்பலாம். இன்றைக்கி காலையில் அப்படியே போய் கொஞ்சம் பக்கத்தில் டிஃபன்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அந்த ஷாப்பிங் கடையோட வீடியோ காட்டுற பாருங்க. ஸோ இந்த ஷாப் தான் நான் சொல்லிட்டு இருந்தது. இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் வாசல்லையே கொஞ்சம் லெஃப்டில் இறக்கத்தில் இறங்கணும் அப்படின்னா இருக்குது. நிறைய கடைகள் சுற்றி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஐட்டம்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் தான் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை தான் நான் வாங்கினேன். இதுலேயே வந்து பல சைஸஸ் இருந்துச்சு, வீலெல்லாம் ஓடுதான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை ஃபிக்ஸ்டா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் நாங்கள் எங்கேயும் சுத்தம் பண்ணல, பைக்கர்ஸுங்கிறதுனால மழை வேற நிறைய மழை பெய்ததுனால எங்கேயும் சுத்த முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ரெயினியாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியல. அப்படி கிளம்பிடலான்னு பார்த்துருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன் நேற்று டெம்பரரிலி க்ளோஸ், டெம்பரரி நேற்று க்ளோஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் அப்படியே வாக்கிங் போனோம், வாக்கிங் போகும்போது ஓப்பன் இருக்கு. நாங்கள் கலவர டைம் ஆயிடுச்சுனால உள்ள நாங்கள் போகவே இல்லை. வீக்கெண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க போல, அது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. பக்கத்துலேயே நல்ல சூனியர்ஸ் நிறைய ஜர்க்கின்ஸ் நிறைய கிடைக்கும். பொட்டானிக்கல் கார்டன்லாம் சுற்றி சிம்ஸ் பார்க்க சுற்றி கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து அப்படியே கிளம்புறோம், கோப்ரோ வியூவில் பாருங்க. ஓகேங்களா? ஹே, ஹலோ காய்ஸ். ஸோ கிளம்பியாச்சு, ஊட்டியிலேருந்து நேராக வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபியூல் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். பைக் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக்டு, இறங்குறதே கொஞ்சம் கசரமாக தான் இருக்கும். ஓ, பெட்ரோல் பங்க் இந்த சைடு இருக்குது. ஓகே, ₹500க்குங்க பெட்ரோல். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா ஃபியூல் கேஜ் ஏதோ பிரச்சனை பண்ணுது, லெவல் தப்பு தப்பாக காட்டுது. ஃபுல் டேங்க் அடிச்சுமே 2 பாயிண்ட் காட்டிருந்தது, அதனால தான் ஒன்றுமே நான் பார்க்கல, ஃபியூல் ரீஃபில் பண்ணி விட்டேன். ஹில்ஸ் இறங்குறப்ப பெருசாக தேவைப்படாது, இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்குன்னு தான். ஸோ ஊட்டியை பொறுத்த அளவுக்கும் கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலு. ஆனால் கொடைக்கானலில் அந்த மிஸ்ட்டு அது இதுன்னு இருக்கும். நம்ம இப்போ வந்த சீசனில் அந்த மிஸ்ட்டு அதெல்லாம் எதுவும் காணோம், மேபி வரலாம். கொடைக்கானல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, குளிர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து குன்னூர் போயிட்டு இந்தியன் பேக்கரி போய் ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோன்னு தெரில. நீங்கள் இன்கேஸ் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 4-5 சைட்டில் செக் பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் கம்மியாகவும் இருக்குது ஜாஸ்தியாகவும் இருக்குது. டாக்ஸஸ் கால்குலேட் பண்ணி புக் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், பட்ஜெட்டில் வர முடியும். அதான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் சைட்லாம் போயிட்டோன்னு வைங்களேன், சுவினியர்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஜர்க்கின்ஸும் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. ஷாப்பிங்க்கு தான் நிறைய செலவாகும், பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸு, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கணும், நிறைய செலவும் ஆகும். டிபெட்டியன் ஷாப்லாம் ஓப்பன் ஆகிடுச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும். டிபெட்டியன் ஷாப்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜர்க்கின் ரொம்ப ஃபேமஸ்ஸு, குவாலிட்டி சூப்பராக இருக்கும், 4-5 வருஷம் சாதாரணமாக உழைக்கும். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 10-8 ஆச்சு ரெண்டு பேத்துக்கு சேர்த்து, 1 பர்சன்னா 700, அதனால் ரெண்டு பேராக வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இங்கே லாட்ஜ் பார்த்தீங்கன்னா 1200 ப்ளஸ் டாக்ஸு,
ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு 2500 ரூபா இருந்தால் ரெண்டு நாள் நான் ஜாலியாக தங்கிட்டு சாப்பிட்டு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியாக இருந்தால் நல்லாவே ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு 28 கிலோமீட்டர் தான் கம்பெனி ரெக்கமெண்டட் மைலேஜ். மேக்ஸிமம் லாங்கில் லாங்கில் ஓட்டணும் அப்படின்னா 30-32 எல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க. நான் அது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணதில்லை. ஹில்ஸ் ஏறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 25 மைலேஜ் வச்சா சரி, ஆவரேஜாக அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு எப்படின்னு தெரியும். ஸோ அப்படியே நான் எது கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் எங்கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்படி கேமராவில் காட்டிட்டு வரேன். முந்த முடியும்னு நினைக்கிறேன். வா டிராஃபிக்கு. காரில் வர்றப்ப நல்லாவே டைம் எடுக்கும், ஏன்னா ஓவர்டேக் பண்ண முடியாது, இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கும். கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா டெயில் கேட்டிங் மாதிரி ஒரு ஈஸியாக வண்டி போகும், நம்மளால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போக முடியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஊர் விட்டு கொஞ்சம் வெளியே வந்தோடனே ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓ இது மாதிரி ஸ்டாப்ஸ் எல்லாம் நமக்கு இண்டிகேட்டர் ஸ்போர்ட் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பா சூப்பராக இருக்குங்க. ஊட்டி என்ன டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்கிங் நடக்கும். முக்கியமாக அவங்க பார்க்குறது வந்து பொல்யூஷன் டெஸ்ட்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் பார்ப்பாங்க. பொல்யூஷன் டெஸ்ட்டு எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் கம்பல்சரின்ற மாதிரி அதை கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லோக்கலில் சுற்றுறப்பவும் பிளைன்ஸ்லேயே அது நெசசரி தான், இன்சூரன்ஸ் மாதிரி கம்பல்சரி தான் அதுவும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸ் வேலிட் அந்த பொல்யூஷன் டெஸ்ட்டு. அப்போ லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே ஃப்ரீயாக இருக்குங்க, ஒரு கூட்டம் இல்லை, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நின்னோம்னா லைட்டாக வெயில் தெரியும், பகலில் 12 மணிக்கெல்லாம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கருகுமுன்னு இருக்கு. மேபி நமக்கு இது இருக்கலாம், அது பேர் என்ன, மழை இருக்கலாம். பேக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டேன், இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. டேங்கப்பா எப்படி இருக்கு, நேற்றுக்கு சாக்லேட் வாங்க போயிருந்தோம். அந்த சாக்லேட்டு எது ஃபேமஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு கடை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டாக ரொம்ப காலத்துலேருந்து இருக்க மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக கிங் ஸ்டார் பேக்கரின்னு சொல்லிட்டு கிங் ஸ்டார் சாக்லேட்ஸ் ஒரே கடை தான், அது வந்து ஊட்டி மெயின்லேயே இருக்கும். லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா ஆத்தென்டிக்கான அவங்களோட சில இதுவும் இருக்கும். ப்ளஸ் வந்து 1940ஸ்லேருந்து அது இருக்குது அந்த சாக்லேட் ஷாப்பு. அளவான கலெக்ஷன், சூப்பராக இருக்கும், பல வெரைட்டி இருக்கும். சும்மா கசகசன்னு வச்சுட்டுருக்கல, நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, மாடர்ன்ட்டு கேள்விப்பட்டேன், அதுவும் சூப்பராக இருக்குன்னாங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேக்கரி. இங்கே கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டோம் வறுக்கி எல்லாமே, வறுக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்காங்க, உள்ளே பேக்கரி எல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது, பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக இந்த ரவுண்டானா ஜங்ஷன்லேயே இருக்குது.
நேராக போய் அந்த ரயில்வே கேட் ஒன்று இருக்கும், ரயில்வே கேட் தான் ரைட்டு திரும்பினா அப்படின்னா ஊட்டி, லெஃப்ட் திரும்பினா அப்படின்னா கோயம்புத்தூர் போகலாம். நீங்கள் ஊட்டி மேலே ஏறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வரும் இந்த இடம். இன்ஜெக்ஷன் வந்து கொரோனா இன்ஜெக்ஷன் நானே என்ன போடல, ஆனால் போட்டால் தான் வேலையாகும் போல இருக்கு. எல்லா பக்கமும் இன்ஜெக்ஷன் இருந்தால் ஃப்ரீ டு ட்ராவல்ன்ற மாதிரி. இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டுக்கோங்க. ரெண்டு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஓரளவுக்கு ஃபீல் சேஃப் தான். அதனால் ஊட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சூப்பரான விஷயம் அது. நான் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வெளியே ரோம் பண்ணுறது அப்படின்னா இன்ஜெக்ஷன் இல்லாமல் கொரோனா வர்றது வந்து சுத்தமாக ஒரு அன்சேஃபான ஒரு விஷயந்தான். இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் கொரோனா வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஸோ அந்த ஸ்டீம் இன்ஜினோட ட்ராக் பார்க்க முடியும், நீங்கள் பார்க்க முடிஞ்சான்னு தெரில. ஃபுல்லாக அந்த பல்லாக இருக்கும், கியர் வீல் போட்டு ஏறுறது அந்த டைப் அது. ஸோ பேட்டரி எத்தனை நேரம் தாங்குன்றது எனக்கு தெரில. ஸோ வில்லிங்டனில் இருக்கோம் இப்போ. எங்கள் அம்மாவோட காலேஜ் டேஸில் என்சிசியில் இருந்தப்போ இங்கே வில்லிங்டனில் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அந்த மேட்டில் இருக்குது. இங்கே வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் இருந்ததாக சொன்னாங்க. ஸோ மலரும் நினைவுகள் அதை சரி காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்பெஷலி எங்கள் அம்மாவுக்கு இந்த கடைக்கெலாம் வந்த மாதிரி சொன்னாங்க வீடியோ வந்து காட்டினதுக்கப்புறம். இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, நல்ல ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் கிட்ட வந்தாச்சு. இங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்கு. பா செம்ம டிராஃபிக் இங்கே கீழே இறங்குறப்போ. இப்போ வந்து கம்மியாக இருக்கு, இத்தனை நேரம் வந்து நல்ல டிராஃபிக் பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே செடி எல்லாம் விற்கிறாங்க போல இருக்கு. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, என்ன ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் என்னன்னு தெரில. இறங்குறப்ப டைம் போனதே தெரில, டக டக டகன்னு வந்துட்டோம். மணி என்ன 12:11. எத்தனை மணி கிளம்பினோம் அங்கங்கன்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு. ரூம்லேருந்து கிளம்புறப்பவே ஒரு 10 மேலே இருக்கும். அதுக்கப்புறம் குன்னூர் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு டைம் போயிட்டே இருந்தது. ஸோ ஹெல்மெட்டு, பைக் ரைடர்ஸ் இன்கேஸ் வர்றீங்க அப்படின்னா ஹெல்மெட் கம்பல்சரி, நிறைய செக்கிங் இருக்குது, கம்பல்சரி மாஸ்க்கு, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் ஷிட்ஸு ஃபீமேல், செம்ம க்யூட்டு. என்னடா திடீர்னு ஊட்டி வீடியோ பார்த்துட்டு இருந்தமே என்ன இப்போ இந்த வீடியோ வருதுன்னு பார்க்காதீங்க. ஊட்டியிலேருந்து வந்துட்டுருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவோட பேட்டரி வந்து ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. ஒரு பேட்டரி தான் இருக்குது, இன்னொரு பேட்டரி வாங்கணும், கிடைக்க மாட்டேங்குது அந்த கோப்ரோ ஹீரோ 5. ஸோ அதனால் ஃபுட்டேஜே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்தேன். ஸோ இவங்களோட அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். கோல்டன் ரெட் ஃபீமேலும் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். செம்ம க்யூட்டு. 1 month ஆச்சு நாங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்து. நல்லா வளர்ந்துட்டான் ஃபீமேல் ஆக்சுவலாக. ஸோ குட்டியாக இருந்தால் ஃபேஸை பார்க்குறதே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி தூக்குறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டு. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 1.25 kg தான் இருக்கா.
இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு 50-100 கிராம் எக்ஸ்ட்ரா ஆயிருப்பா. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் வீடியோஸே பெருசாக எடுக்கல. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோஸ் வரும், பெட்ஸோட ஒரு அப்டேட்ஸ். ஸோ ஊட்டி ட்ரிப் இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.